இதில் வந்து லைட்டிங் வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்சரிங் பார்ப்போம். இதில் லாஸ்ட்டாக நம்ம ரெண்டர் பண்ணது இப்போ பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா டெக்ஸ்சரிங் வந்து கிளியராக தெரியல, அதனால் வந்து லைட்டிங் வந்து நம்ம செட் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம ஒரு லைட் வந்து ஸ்பியர் வந்து செட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட்டில் ஜஸ்ட் ஒரு டைரக்ஷன் லைட் கொடுத்து அந்த லைட்டோட சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்மளுக்கு காமிக்கிறக்காக தான். ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து எமிட் ஸ்பெக்குலர் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்காக அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இங்கே வந்து ஸ்பெக்குலாரிட்டி வந்து எங்கெங்கெல்லாம் வருதுன்னு காமிக்குது. அதனால் வந்து இது இப்போது இதுக்கு வேண்டாம், நம்மளுக்கு லைட் மட்டும்தான் வேணும். பட் இது எங்கே இருக்கணுங்கிற ப்ராப்ளம் இல்லை, அதனால் நான் உரமாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ரெண்டர் பண்ணி பார்த்துருவோம். ஜஸ்ட் ரெண்டர். ஓகே, இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிறதுக்கும் இதுக்கு வந்து லைட்டிங் வந்து இங்கேலாம் நல்லா தெரியுது. ஸோ இப்போ வந்து நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். ஸோ ரிமைனிங் இருக்க பீஸ்க்கெலாம் அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பீஸ் வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு கிளாஸி ஃபினிஷ் மேட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ரைட், ஓகே. ஸோ மற்றதுக்கெலாம் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரப்பர் மேட் இருக்கிறதுக்கெலாம் அப்ளை பண்ணிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா ரப்பர் டைப் ஃபினிஷிங் வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து கிளாஸி ஃபினிஷிங் கூட கொடுக்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓகே, நான் ஏற்கனவே இருக்க மெட்டீரியல் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ரப்பர் ஃபினிஷிங் மேட்டை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மெட்டீரியல் போய்ட்டு எடிட், டூப்ளிகேட் ஷேடிங் நெட்ஒர்க் இதை கொடுத்துட்டு ஸோ இந்த மெட்டீரியல் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீசெட்ஸில் இங்கே போய்ட்டு ரப்பர். ஸோ இதில் வந்து நான் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணாமல் 75% மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரப்பர் ஃபினிஷிங் தான் ஆனால் லைட்டாக ஷைனிங் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீநேம் பண்ணிட்டேன், டபுள் கிளிக் பண்ணி ஓகே ரப்பர் மேட் 01. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு தென் இதையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் அசைன் மெட்டீரியல் ஓகே. ஸோ அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிட்டு தென் இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் செட் செலக்ட் பண்ணிட்டு ஜி கி ரப்பர் மேட் ஓகே. ஸோ ரெண்டர் பண்ணி பார்த்துடலாம். இதை மட்டும் இந்த பார்ட்டை மட்டும் ஜஸ்ட் அதில் போயிட்டு ரெண்டர் ஓகே ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதோட லைட்டிங் வந்து சரியாக இல்லாதனால இந்தளவுக்கு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், டைரக்ஷன் லைட்டில் ஆக்சுவலாக வந்து ஷேடோ என்னபிள் ஆயிருக்கு, அதான் நம்மளுக்கு வந்து ஷேடோ அந்த இடத்துல தெரியுது. என்ன பண்ணுறேன், இதை ஷேடோ வந்து டிலீட் பண்ணிடுறேன், செக் அவுட் பண்ணிடுறேன். இதை மறுபடியும் கண்ட்ரோல் டி எடுத்துகிட்டு இங்கே வந்து ஆப்போசிட்டில் நம்ம லைட் செட் பண்ணலாம். இதோட வேல்யூ வந்து கம்மி பண்ணிக்கலாம், 0.6 பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதோட வேல்யூ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 0.6 பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம போய் அதை செக் பண்ணோன்னா கிளியராக தெரியும். ரைட், ஸோ போயிட்டு ரெண்டர் ஓகே ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு தெரியுது. ரைட், ஸோ இப்போது இதே இங்கே இருக்கிற பிளாக் மேட் வந்து நான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது என்ன மேட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா டார்க் மேட். ஸோ சேம் டார்க் மேட் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு தென் ஷிஃப்ட் செலக்ட் இதையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் டார்க் மேட். ஸோ இதுக்கு இதுக்கும் டார்க் மேட் வந்து அப்ளை பண்ணிடலாம். ரைட், ஸோ இதுக்கு என்னென்ன மேட் அப்ளை பண்ணியிருக்கணும், சேம் மேட் வந்து இதுக்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பிளாக் மேட் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கும் செலக்ட் பண்ணிட்டு தென் இதுக்கும் ஓகே. ஸோ இதை டீசெலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட் போய்ட்டு இதுக்கு செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் பிளாக் மேட். ஸோ இதுக்கு மட்டும் நான் ரெட் மேட் வந்து அப்ளை பண்ணுறேன். ரைட் கிளிக் அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் ரெட் மேட்
ஓகே, ஸோ இதுக்கு ரெட் மேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் ரெட் மேட் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த பார்ட் வந்து நம்ம லைட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னா இது வந்து மெட்டீரியல் வேறு மெட்டீரியல் அப்ளை பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மெட்டீரியல்லே ஒரு டூப்ளிகேட் ஒன்று எடுக்கிறேன் நான் ரெட் மேட்டில் போயிட்டு, டூப்ளிகேட் ரெட் மேட். ஸோ இந்த மேட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து க்ளோ மேட்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதில் போயிட்டு க்ளோன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ன கலரில் க்ளோ ஆகணும்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ரெட் கலர் கொடுத்துட்டு டன். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போது ரெட் கலர் இங்கே வராது, நான் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் க்ளோ மேட். ஓகே, ஸோ இதையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் க்ளோ மேட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ரெண்டர் பண்ணோம்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி க்ளோ வராது. இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி க்ளோ வரக்கூடாது. ஸோ இது வந்து என்ன பண்ணணும், இது நார்மல் ஃப்ளாட் கலராக வேணும். ஸோ ஃப்ளாட் கலராக இருந்தால் தான் நம்ம வந்து இது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போடும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து க்ளோ எஃபெக்ட் வந்து மாற்ற முடியும். அதனால் இதை என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியலை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியலோட கீழே இதில் போனோம் அப்படின்னா இதோட ரிஃப்ளெக்டிவிட்டி ஜீரோ பண்ணிக்கணும். தென் கிளாசினஸும் ஜீரோ பண்ணிக்கணும். ஜீரோனா ஓகே, ஜீரோ கொடுத்துக்கலாம். தென் இதோட அட்வான்ஸ் ரிஃப்ராக்ஷனில் ஓகே சரி அட்வான்ஸில் இதில் போனீங்கன்னா இந்த அட்வான்ஸில் பம்ப்பு கீழே இருக்க இந்த அட்வான்ஸில் போயிட்டு அடிஷ்னல் கலர்னுக்கு இந்த அடிஷ்னல் கலரில் நம்ம போயிட்டு கலரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் கலராக வந்துச்சு. இப்போ நம்ம இப்போ இந்த கலரை நம்ம ரெண்டர் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்த மட்டும் ரெண்டர் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு ஃப்ளாட் கலராக இருக்கும். இந்த ஃப்ளாட் கலர் வந்து ஓகே கலரு டிஸ்பிளே ஆகலை, ஏன்னா நான் ஒரு வேளை டைரெக்ஷன் மாற்றிருப்பேன். ஓகே, ஸோ நான் இதை போயிட்டு இந்த இப்போ வந்து இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரெண்டர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் கலராக வந்திருக்கு. ஸோ இந்த ஃப்ளாட் கலர் தான் வந்து நம்மளுக்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய் நம்ம லைட் எஃபெக்ட் மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் செட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணிட்டு ரெண்டர் ஆச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ளோ வந்து நல்லா அந்த இன்கண்டசன்ஸ் வந்து நல்லா தெரியுது. ஸோ ரிமைனிங் இருக்கிறதுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணுவோம்.